வணக்கம், வெல்கம் டு உதயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இஞ்சி ஏலக்காய் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதனோட செய்முறை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம இஞ்சி ஏலக்காய் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் போட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து தட்டிக்கலாம். இஞ்சி, அப்புறம் மூணு ஏலக்காய், இது வந்து இதில் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இஞ்சி ஏலக்காய் எடுத்து நம்ம இதில் நல்லா தட்டியிருக்கோம். அடுத்ததாக பால் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டீ இலை, அப்புறம் தண்ணி, தேவையான அளவு சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது இஞ்சி ஏலக்காய் டீ செய்யலாம். இப்போ நம்ம 3/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறோம். நான் வந்து 1/2 கப் தண்ணி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு டீ என்ன திக்னஸில் குடிக்க பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் டீ இலை சேர்க்க போகிறோம். நம்ம டீ தூளும் அதே தாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் டீ இலையோ டீ தூளோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் டீ இலை யூஸ் பண்ணுறதுனால. இப்போ ஃப்ளேம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏலக்காவும் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கிறத இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டீ லீவ்ஸ் வந்து நல்லா ப்ரூ ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான நேரம் நம்ம வந்து கொடுக்கணும். நல்லா கொதிக்கணும், இஞ்சியோட சாறு இறங்கணும், ஏலக்காவோட அந்த வாசனை மணம் இதெல்லாம் வந்து டீயில் இறங்கணும். அப்போ தான் வந்து இது ஒரு நல்ல ரிச் ஏலக்காய் இஞ்சி டீயாக இருக்கும். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு, இதை நம்ம ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ டீ ஃபில்டர் பண்ணியாச்சு. நமக்கு சூடான சுவையான இஞ்சி ஏலக்காய் டீ ரெடி.